ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரைபோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ட்ரைபோட அன்பாக்சிங் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி இதுதான் போட்டிருக்கேன். அதில் அங்கே ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், நம்ம மேலே ஐ பட்டனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ட்ரைபோடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, 1020 mm ஹைட் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். 350 mm வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா, நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு எங்கே வேணால் எடுத்துக்கு போய்க்கலாம், கேரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி அன்ஃபோல்ட் பண்ணிட்டு, இது நார்மல் ஹைட் தான் வச்சுருக்கிறது. இப்படி வச்சிங்கன்னா 345 mm காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆக்குபை பண்ணுற பிளேஸுன்னு தான் நினைக்கிறேன். இது இந்த சரௌண்டிங் வந்து 16.8 mm கொடுத்துருக்காங்க, அது எனக்கு கரெக்டாக தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 420 gram, இந்த வெயிட் வந்து 420 gram இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலுமே 420 gram இருக்கும். அடுத்தது இதில் வேற என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3-way பேன் ஹெட்டு. இது எல்லா இதுலேயுமே இருக்கிறது தான், நீங்கள் இப்படி பேன் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் என்னென்ன பண்ணலான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் லெக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 1, 2, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடம். இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா குக் லிவர் லாக், இதை வந்து நீங்கள் லாக் அன்லாக் குக்காக பண்ணிக்கலான்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் கிரிப்பு உண்மையிலுமே நல்லா தான் இருக்குது. ரப்பர் கிரிப் நான் யூஸ் பண்ணதில் ரப்பர் கிரிப் நல்லா தான் கிரிப்பாக தான் இருக்குது. இப்போ அடுத்தது இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பபுள் லெவலர். இப்போ நான் வச்சுருக்கிற இடம் கரெக்டாக இருக்கா, அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக நேராக வச்சுருக்கீங்களா. இந்த பபுள் சென்டரில் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வந்து சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம். அது எப்படி பேன் பண்ணும்போது கரெக்டாக தெரியும் பாருங்கள், அந்த பபுள் வருது பாருங்கள். அது அப்படியே நம்ம நேராக வச்சுக்கிறது தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதான் இப்படி வச்சிட்டிங்கன்னா, இப்போ இது இதை வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ பண்ணிட்டால் உங்கள் மொபைலில் இப்படி நேராக இப்படி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் ஏதாவது அன்பாக்சிங் பண்ணுறீங்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை இப்படி இது அன்லாக் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு இதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா, இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா லா ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வச்சு டாப் ஆங்கிள் வச்சுக்கலாம். நீங்கள் பெருசாக ஹைட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் ஏதாவது இது நல்லா பேன் பண்ணி அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா, பேனரோமா ஷாட்லாம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குங்களா, இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் பேன் பண்ணி எடுக்கலாம். 360 degree பேன் ஆகும். இப்போ வந்து இப்போ இது இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிடுறேன். இப்போது பண்ணுறேன்னு வைங்களேன், மேலே ஹப் ஹெட்டு இவ்வளோ ஹைட் நீங்கள் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது நான் இப்போ ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ஹைட்டு இது தான், ஃபுல்லாக ஹைட் வச்சிங்கன்னா இவ்வளோ ஹைட் தான் இருக்கும். இப்போ நான் ஒவ்வொரு லாக்காக க்ளோஸ் பண்ணி எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு காட்டுறேன். நீங்கள் மேலே இருக்கிறத லாக் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். இப்போ நான் இன்னொன்று இதையும் லாக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நான் இன்னொரு லெவல் லாக்கையும் எடுத்து விட்டுட்டேன். இப்போ இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எல்லாத்தையும் நான் லாக் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது. இப்போது இதோட குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட குவாலிட்டின்னு பார்க்கும் போது, இது வந்து அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக் பில்ட் தான். ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிளிப்போட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கிளிப் கொடுக்காமல் வேறு கிளிப் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது நம்ம பெரிய ஃபோன்லாம் இப்படி வச்சுட்டு இதுக்கும் போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே கை நசுங்கிருது, லேசாக அப்படியே பிடிச்சிக்குது. அப்புறம் கஷ்டப்பட்டு அது எடுத்து விட வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
அது பேப்பர் மாதிரியே தான் இருக்குது பாருங்க. அப்படியே ஓப்பனில் தான் கொடுத்துருக்காங்க, பேப்பர் ஆட்டமே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த லெக் வந்து இந்த கிளிப் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். இது ஏதோ தெரியுது வெளியே வேறு. அதுவும் இல்லாமல் இது லூஸ் ஆகிடுச்சு தானாக. நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு அந்த லிவர் லாக் பற்றி சொல்லிகிட்டு இருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அது வெளியே வந்திருக்கும். நான் அன்ஃபோல்டே பண்ணாமல் அன்லாக்கே பண்ணாமல் வந்து இது வந்து வெளியே வந்திருக்கும். இதுதான் இதோட குவாலிட்டி கொஞ்சம் பிரச்சனை, மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ இதோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ஆட்டமே தான் இருக்குது. இப்போ இதில் இந்த பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. என் ஃபோன் கேமரா வந்து அவ்வளோவா கேப்சர் பண்ணலாம். நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேமரா காமுக்க பார்த்துது, ஆனால் அதெல்லாம் இது பண்ண முடியல. எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி ட்ரைபாட் மாதிரி தான் இருக்குது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கேஷ்பேக் இருக்குதுன்னு நான் அன்பாக்சிங்கில் சொல்லியிருந்தேன். அது எப்படி கேஷ்பேக் வாங்குறது, அதுவும் இல்லாமல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது. இப்போ வாரண்டின்னு சொன்னாங்க, வாரண்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது எத்தனை மாதம் வாரண்டின்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தேன், அவங்க வெப்சைட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுலேயுமே பார்த்தேன், ஆனால் எதுவுமே சொல்லலை. இப்போ அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எப்படி அந்த ப்ராடக்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேஷ்பேக் வந்து இது என்ன, இது வந்து நம்ம வந்து பேடிஎம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மூலயமா வாங்கிக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் போய்ட்டு உங்கள் பேரை வந்து இது பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்கள் பேடிஎம் இதுக்கு உங்களுக்கு 100 up to 100 rupees கேஷ்பேக் வந்துருக்கு. 100 rupees வருமானு தெரியாது, அது எனக்கு தெரியல. என்கிட்ட பேடிஎம் இல்லாதனால நாங்கள் இது பண்ணல, கேஷ்பேக் இது பண்ணல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் ப்ராடக்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ப்ராடக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி வித்தின் 10 days. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 10 days வந்து நீங்கள் வந்து வாரண்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன இதுன்னு கொடுத்துருக்காங்க, பெனிஃபிட்னு கொடுத்துருக்காங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் யூ ஓனர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆசில் ஃபீ அசிஸ்டன்ட் வைல்ட் கிளைமிங் தி வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை மாதம் வாரண்டின்னு எதுவுமே இது பண்ணல. இப்போ ப்ரையாரிட்டி கஸ்டமர் சப்போர்ட், அது கஸ்டமர் சப்போர்ட் இது பண்ணுவாங்களா. ரிசியூ இன்போர்ட்னா அப்படியே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மூலியமாக இப்போ புதுசு புதுசாக எதாவது டைகாட்லேருந்து ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டைகாட் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்களாம். இப்போ நீங்கள் எதில் இது பண்ணுன்னா gotigot.com அதில் தான் போகணும். அதில் போனனாலும் நீங்கள் ஃபோனில் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்குது, சப்மிட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சப்மிட்னு கொடுக்குற இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஒரு லேப்டாப் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை என் ஃபோனில் மட்டும்தான் அந்த பிரச்சனையான்னு தெரில, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் அந்த என்ன இதுன்னு நான் உங்களுக்கு நான் போடுறேன், அது எனக்கு கரெக்டாக தெரில, நான் வீடியோவில் கீழே டெக்ஸ்டில் போடுறேன் என்ன ஆப்ஷன்ட்டு. இப்போது இதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம், நீங்கள் கிளைமும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைபாடை பற்றி என்னோடய ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதோட ப்ரைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் நான் வாங்கும் போது டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து 337 வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, 1000 ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் டெய்லி ஒரு ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்போ கரெக்டான ப்ரைஸ் இருக்கோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம் இப்போ ஷார்ட்ஸில் பாருங்கள், நான் மேலே ஐ பட்டன் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.